அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். என்ன பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாட்டு பிரியாணி. இதுக்கு வந்து மசாலா எல்லாமே அரைச்சி தான் நம்ம பண்ணுவோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம அம்மா சமையலில் போட்டிருக்கோம். நிறைய பேர் தனியாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இதில் தனியாக வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இந்த பிரியாணி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வந்து நம்ம பிரியாணி அரிசி வச்சுருக்கோம், 1.5 கிலோ சிக்கன் வச்சுருக்கோம், இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் கூட வச்சுருக்கோம், பூண்டு 100 கிராம் வச்சுருக்கோம், முந்திரி பருப்பு வந்து ஒரு 20 பல்லு வச்சுருக்கோம், 25 வந்து காஞ்ச மிளகாய், 25 பச்சை மிளகாய், இங்கே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் 5-5 பீஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது கரம் பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். சோப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1 1/4 ஸ்பூன், தனியா பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன், வெங்காயம் வந்து 350 கிராம் வெங்காயம், தக்காளி வந்து 250 கிராம் தக்காளி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 1.5 கிலோ செய்ய போகிறேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு 1/4 கிலோவில் பிரியாணி பண்ண போகிறீங்க அப்படின்னா 1/4 கிலோ கறி எடுத்துக்கோங்க, அரிசி வந்து 300 கிராம் எடுத்துக்கோங்க, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் 2-2 பீஸ் எடுத்துக்கோங்க, வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வெங்காயம், 50 கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தனியா வந்து ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் வந்து, சோம்பு வந்து 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், பட்டை, லவங்கம் எல்லாமே வந்து 2-2 பீஸ் எடுத்திங்கன்னா போதும். ஒரு ஆழாக்குக்கு 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், இதுதான் கணக்கு உங்களுக்கு. இப்போ 1/4 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்க, ஒரு அழகு எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு அழகுக்கு 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், இந்த அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ 1.5 கிலோ வந்து செய்கிறேன். அதுக்குண்டான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தனியா பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன், அதுக்கப்புறம் சோம்பு வந்து 1 ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே ஒரு 5-5 பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 25 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் ஒரு 25 பச்சை மிளகாய், இப்போ பூண்டு வந்து ஒரு 100 கிராம், இஞ்சி வந்து 50 கிராம், இதில் வந்து முந்திரி ஒரு 20 முந்திரி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிச்சு. இது அப்படியே இந்த கடாயோடு இறக்கி கீழே வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நெய் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிச்சு. ஒரு 300 கிராம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம். கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன் நான். இது வந்து சிக்கனுக்கு, அரிசிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து, மசாலா எல்லாத்துக்குமே சேர்த்து 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 250 கிராமு. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்குற வேலைக்கு நம்ம மசாலா வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கிறேன் இந்த மசாலாவை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசி ஊற்றிடலாம். இதில் ஊற்றினதுக்கப்புறம் இதில் சிக்கனை வந்து நம்ம போட்டுடலாம். சிக்கன் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஆல்ரெடி நல்லா நம்ம வதக்கின மசாலா தான், ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். 1 கட்டு அளவுக்கு புதினா வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துருவோம். நம்ம எப்போவுமே நம்ம பிரியாணி அரிசி யூஸ் பண்ணோம்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். நான் அந்த கணக்கு வச்சு தான் ஊற்றுறேன். இதில் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இல்லைங்களா, ஒரு 2 டம்ளர் கணக்கு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை அழகு அரிசி போட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும். நான் வந்து 8 அழகு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற தண்ணி நம்ம ஊற்றிடுவோம். மசாலாவில் 2 டம்ளர் தண்ணி இருந்தது, இப்போ நான் 12 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கொதி வந்தோடனே நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது நம்ம வந்து இந்த அரிசியை வந்து போட்டுடலாம். பாருங்கள், அப்படியே ஒரு கிண்டு கிண்டிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தூவி அப்படியே நம்ம குக்கரை மூடிட வேண்டியது தான். மூடிட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிலையும் 10 நிமிஷம் சிம்லையும் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வெயிட் கூட போட தேவையில்லை. இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள்,
சிக்கனில் மசாலா எல்லாம் சேர்ந்து செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த சூப்பரான செட்டிநாட்டு பிரியாணி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.